தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடலூரில் இனிப்புகள் மற்றும் பலகாரங்கள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. இது குறித்து விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தீபாவளி என்றால் நினைவுக்கு வருவது பட்டாசு, புத்தாடைகளுக்கு அடுத்தபடியாக இனிப்பு வகைகள்தான். முன்பெல்லாம் வீட்டில் உள்ள பெண்கள் ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே இரவு நேரங்களில் கண் விழித்து விதவிதமான இனிப்பும் கார வகை பலகாரங்களை செய்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது வழக்கம். ஆனால் காலப்போக்கில் பெண்களும் பணிக்கு செல்வதால் வீட்டில் இனிப்பு மற்றும் பலகாரங்கள் செய்வது என்பது மிகவும் குறைந்து போனது. கடைகளில் இனிப்பு பலகாரங்களை ஆர்டர் செய்து வாங்கி தீபாவளி பண்டிகையை இன்ஸ்டன்ட் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஸ்வீட் ஸ்டால்களில் பலகாரங்கள் தயாரிக்கும் பணி இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கடலூரில் உள்ள ஸ்வீட் கடையில் தீபாவளி பண்டிகைக்காக அதிரசம், லட்டு, பர்ஃபி, குலோப் ஜாமுன், சோமாசு, முறுக்கு, காராசேவ், சீடை என தின்பண்டங்கள் தயாரிக்கும் பணி வெகு ஜோராக நடைபெற்று வருகிறது. கொரோனா காரணமாக தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மேலும் பொதுமக்கள் கடந்த 5-6 மாதங்களாக வருவாயின்றி தவித்து வந்த நிலையில் ஸ்வீட் மற்றும் பலகாரங்கள் வழக்கம் போல் விற்பனை ஆகுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. வழக்கமாக இந்த நாட்களில் அரசு அலுவலகங்கள், தொழில் நிறுவனங்களில் ஆர்டர்கள் குவிந்து ஸ்வீட்டுகள் அனுப்பி வைக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு ஆர்டர்கள் குறைந்த அளவில் கிடைத்துள்ளதால் 50% மட்டுமே ஸ்வீட் பலகாரங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருஷம் வருஷம் தீபாவளிக்குனா வந்து நிறைய பலகாரம் நிறைய இதெல்லாம் செய்வோம். இந்த வருஷம் இது கொரோனா முன்னிட்டு ரொம்ப 50% தான் செஞ்சிருக்கிறோம். இப்ப தலைவர்கள்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் இது பண்ணிருக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால நாங்களும் நம்பி எல்லாம் சரக்குலாம் போட்டுன்னு இருக்கிறோம். அதிர்சம், சோமாசு, லட்டு, முறுக்கு, முந்திரி கேக்கு, பாதாம் அல்வா இதெல்லாம் இப்போ வந்து தீபாவளி பண்டிகைக்கோசம் நல்லா ஸ்பெஷலாக செய்கிறோம். கை முறுக்கு, சோமாசு இதெல்லாம் இதுவும் ரெடி பண்ணுறோம். இந்த வருஷம் கொரோனாவுக்கோசம் எல்லாம் பாதி வியாபாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்பி நாங்களும் வந்து இது பண்ணிருக்கோம். இப்போ தளர்வுகள் கொஞ்சம் இது பண்ணதுனால நாங்கள் ஒன்றும் சரக்கு அதிகமாக போடலாம்னு ஒரு இது வச்சுருக்கிறோம். தற்போது பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் மக்கள் இனிப்புகளை வாங்க வருவார்கள் என்று கடை உரிமையாளர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். எது எப்படியோ ஸ்வீட்டை போன்று அவற்றை தயாரிப்பவர்களின் வாழ்க்கையும் இனிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் ராஜேந்திரன்.